Welcome back to our channel. இன்னைக்கு கசப்பே தெரியாத பாவக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாவக்காய் சொல்லும்போதே நமக்கெல்லாம் வாயு கசக்கும். அந்த அளவுக்கு பாவக்காவை விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனா இத சாப்பிறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிን தெரிஞ்சா கட்டாயம் வாரம் ஒரு நாள் இத உணவுல சேர்த்துப்போம். சரி கசப்பே தெரியாத ரொம்ப சுவையான பாவக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்து இத நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். இது 4-5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கரெக்ட்டா இருக்கும். இத நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இத நம்ம குக்கர்ல எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதல கொஞ்சமா கட்டி பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு 2 வெங்காயம் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு கூட ஒரு கொத்து கொத்தமல்லி இத போட்டோம்னா நல்ல சாம்பார் வாசனையா இருக்கும் இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் நல்லா ஒரு முறை mix பண்ணிட்டு மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அது வேகற வரைக்கும் நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காயை போட்டு அது மூழ்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊத்தி எடுத்துக்கணும் பாவக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் போடணும் 3 டீஸ்பூன் நான் போட்டுர்க்கேன் இத எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை mix பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு இத வேக வைக்கலாம் பாவக்காய் நல்லா வெந்திருக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கிறதுனால இத நான் மத்து வச்சு கடையாம அது அப்படியே நம்ம வேக வச்ச பாவக்காயல ஊத்திக்கிறேன் இத நல்லா ஒரு முறை mix பண்ணிட்டு நான் ஏற்கனவே கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியை இதல கொஞ்சம் ஊத்தி அது 5-10 நிமிஷம் கொதிக்க வெச்சா போதும் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் 1 டீஸ்பூன் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஊத்திர்க்கேன் அதல 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் சீரகம் 3 பூண்டு பல் இடிச்சு போட்டுர்க்கேன் 3 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியா 1/2 டீஸ்பூன் வடகம் இந்த வெங்காய வடகம் இல்லனா அரை வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணிட்டு நம்ம கடுகு சீரகம் போட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும் இந்த தாளிப்பு தான் நம்மளோட சாம்பாருக்கு நல்ல மணத்தை கொடுக்கும் கசப்பே தெரியாத சுவையான பாவக்காய் சாம்பார் மணக்க மணக்க நம்ம வீட்ல தயாராயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இத செஞ்சு பாருங்க கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம் உங்கள் உள்ளம் கையில் நன்றி